சித்தம் தெளிய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசையால் மூச்சுக்காட்டு லயப்படும். மூச்சுக்காட்டு லயப்பட்டால் பசி இருக்காது. பசி இல்லை என்றால் அதுக்கு காமம் இல்லை. காமம் இல்லை என்றால் இருள் இல்லை. இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இவர் ராமலை தாய்மாட சொன்ன சுவாமி சொல்ற போல் சித்தம் தெளிந்து சிவமானவர் எல்லோருக்கும் கொத்தடிமையான் கொத்தடிமையான குடியிலான் பராபருவனர். அப்போ சித்தம் தெளிய வேண்டும். இப்போ நம்ம குடியிருக்கோம்னா அதுக்கு என்ன எதுக்கு வந்திருக்கிறீங்க? சித்தம் தெளிவதற்கு. இப்போ சித்தம் தெளிவதற்கு அவர் என்ன சொல்கிறார்? யாரொருவன் சித்தம் தெளிந்தானோ சித்தம் தெளிய வேண்டும். இப்போ இருப்பது மாஸ், இருள் நீங்கி இன்பம் பயக்கினார். இப்போ மாசோடு நம்ம இருக்கிறோம். இப்போ ஏயா அது இயல்பு தான், மாசு இருப்பது இயல்பு தான். இப்போ மாசற்ற தேகத்தை பெற வேண்டும். மாசற்ற தேக மாசுக்கு காரணம் உணவு தான். உணவு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம். மூச்சுக்காட்டு இயக்கத்தால் ஆன்மா இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கமே வினாடி கூட மாற்றமடைந்து இந்த தேகத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாசு நீக்குவதற்கு என்ன வேண்டும்? மாசற்றவன் தயவு வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளோ மாணிக்கவாசகனோ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவர்கள் மாசற்றவர்கள். மாசற்றவர்கள் சொல்லுவது தான் சிறப்பாக இருக்கும். அதுதான் அந்த சிறப்பு. அப்போ மன மாசு நீங்க வேண்டும். மனமாசு மனமாசுக்கு காரணம் மல மாசு. மலம் என்பது மூலக்குற்றம். மலத்தை மல மாசுக்கு காரணம் பசி, உணவு. உணவுக்கு காரணம் பசி. பசிக்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம். இது ஒன்றோடு ஒன்று பின்னியே வரும். அது ஞானி என்ன செய்கிறார்கள்? மூச்சுக்காற்று இயக்கத்தை அறிந்து லயப்படுத்தி கொள்கிறார்கள். லயப்படும் போது பசியற்ற வாழ்வு வரும். பசி இருக்கும் வரையில் நிச்சயம் காமம் இருக்கத்தான் செய்யும். பசி இருக்கும் வரையில் மும்மல குற்றம் இருக்கத்தான் செய்யும். பசி இருக்கவர்கள் இருள் தேகம்தான் அது, மருள் தேகம். அப்போ இருள் நீங்கி இன்பம் பயக்கும். பசியற்ற தன்மை பெறுவதற்கு தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். அது என்ன ஒரே நாளில் வருமா? வராது. தொடர்ந்து முயற்சித்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? சித்தமலம் அறிவித்து சித்தமலத்தை அறித்த அறுத்தவர்கள் ஞானிகள். பேசுவது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சவர்களுக்கு ஒரு குற்றம் இல்லை. இப்போ ஞானிகள் யாருன்னா வெல்ல முடியாதவற்றை வென்றவர்கள். நம்மால் வெல்ல முடியாது கூற்றுவனை. காமதேகத்தை நீக்க முடியாது. நம்ம வஞ்சிக்கிறது காமதேகம். நமக்கு யாரோ பார்க்க நினைக்க வேண்டாம். நம்ம தேகமே நமக்கு வஞ்சனையாகுது, நம்ம வஞ்சிக்கும். அதே என்ன காரணமாக எவனாக இருக்கும்? இந்த தேகத்தை அறிந்து அதை வெல்ல வேண்டும். இந்த சங்கம் அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். பக்தி செலுத்துங்கள், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். யார் என்ன சின்ன விஷயமா சின்ன ஒழுக்கத்தை கடைபிடிப்பது? உறுதி ஒழுக்கம் என்பது உறுதியல் கட்டுப்பாடு, அதில் வைராக்கியம். இதுக்கு அப்படி பொருள் எடுத்துக்கூடாது, குற்றம் இல்லை. ஒழுக்கம் என்பது உறுதி கட்டுப்பாடு வைராக்கியம். அது தப்பு மட்டும் எடுத்துக்கலாம். அதை பெறுவதற்கு ஞானி ராசி வேண்டும். ஞானி ராசி இல்லாமல் ஒருவன் தெளிவான பாதையை கடைபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த சங்கம் எதாச்சுன்னா தினம் பூசிக்கும் போது என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.